விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பள்ளியார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எத்தனை மலைக்கு நடை திறக்கப்பட்டது, பக்தர்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது பற்றி சொல்லுங்க ஸ்டீஃபன். வணக்கம் ஹேமந்த். கஜமுகாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானால் யானை தலையும் மனித உடலுமாக உருவாக்கப்பட்டவர் விநாயகர் பெருமான். இந்த விநாயகர் பெருமான் அவதரித்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம். அதாவது முழு முதற் கடவுளாகவும் ஓங்கார வடிவிலான விநாயகரை வணங்கி செய்யக்கூடிய எந்த செயலும் வெற்றி பெறும் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில், அதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி திருச்சி இருக்கக்கூடிய மலைக்கோட்டை விநாயகர் கோயில் நின்று கொண்டிருக்கிறோம். தாய்மான சுவாமி கோயில் என்றும் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயத்தில் காலை முதலே அதிகாலை முதலே அதாவது சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மலைக்கோட்டையை பொறுத்தவரை மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகராகவும் மலை உச்சியிலே உச்சி விநாயகராகவும் அருள்பாலித்து வருகிறார் விநாயகர் பெருமாள். இன்று விநாயகர் பெருமானுக்கு 150 கிலோ அளவிலான கொழுக்கட்டை படையிடப்பட இருக்கிறது. மலைக்கோட்டையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ இடையிலான கொழுக்கட்டையும், அதே போல் உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி விநாயகருக்கு 75 கிலோ இடையிலான கொழுக்கட்டையும் என 150 கிலோ இடையிலான கொழுக்கட்டை இன்று படையிடப்படுகிறது. தொடர்ந்து தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களுக்கு அது பிரசாதமாக வழங்கப்பட இருக்கிறது. இன்று தொடங்குகிற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது தொடர்ந்து 14 நாட்களுக்கு இந்த மலைக்கோட்டையிலே கொண்டாடப்படுகிறது. வருகிற ஞாயிறன்று இதனுடைய இறுதி நாளாக, மிக சிறப்பான நாளாக கொண்டாடப்படும். குறிப்பாக இந்த நாளில் காலை 9 மணிக்கு முதல் 10:30 மணிக்குள் இந்த 150 கிலோ இடையிலான கொழுக்கட்டையானது படையிடப்பட இருக்கிறது. இதை காண்பதற்காக திருச்சி மாவட்டம் அல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு மலைக்கோட்டை வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை முதலே துவங்கிய சிறப்பு பூஜையானது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணிக்க விநாயகருக்கும் உச்சி பிள்ளையாருக்கும் ஆனது சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹேமந்த். ஸ்டீஃபன், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டோட பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க ஸ்டீஃபன். அதாவது முழு முதற் கடவுளாகவும் ஓங்கார வடிவிலான விநாயகருக்கு இன்று விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா பல்வேறு இடங்களிலும் சிறப்பாக நேற்று முதல் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக அதற்கான பூஜை புனஸ்காரங்களும் பல்வேறு அலங்காரங்களும் நேற்றே துவங்கிவிட்டன. திருச்சி மாநகரை பொறுத்தவரை 230 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2 காவல்துறையினர் என சுமார் 1200 காவல்துறையினர் சுழற்சி முறையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல் புறநகரை பொறுத்தவரை 1009 விநாயகர் சிலைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 1239 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 அடி முதல் அதிகபட்சமாக 12 அடி உயரம் உள்ள விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பல்வேறு இடங்களிலே வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் பக்தர்களும் கண்டுகொளுத்து வருகிறார்கள். தொடர்ந்து சொல்லப்போனால் அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சரி, மாநகராட்சியும் சரி, அதே போல் காவல்துறையும் சரி, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த மலைக்கோட்டையை பொறுத்தவரை பக்தர்களுக்கு தேவையான நீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகிற 4ஆம் தேதி சிலைகளை கரைப்பதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஹேமந்த். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பள்ளையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றவர்களோடு இதுகுறித்த அண்மை தகவலை வழங்கியமிருக்கு. நன்றி ஸ்டீஃபன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.